Hi friends, welcome to Indrani Kitchen Hot and Sweet. இன்னைக்கு நம்ம நம்ம வீடே கமகமன் மணக்க போகுது. அந்த மாதிரி ஒரு தக்காளி ரசம் பண்ண போகிறோம். இந்த தக்காளி ரசத்துக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அடிமைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சூப்பரான ஒரு தக்காளி ரசம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டேஸ்டியான ஒரு தக்காளி ரசத்தோட நான் இதுக்கு ரெண்டு நாட்டு தக்காளி, ரெண்டு இல்லை மூணு எடுத்துக்கோங்க. நல்லா நம்மளுக்கு ஒரு கப்பு ரசம், நல்லா பெரிய கப்பில் ரசம் வேணும்னா நல்லா மூணு தக்காளி தண்ணி ஊற்றி, ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது வந்து ரச பவுடரு, கொஞ்சம் பூண்டு வந்து நான் அப்படியே தோலோட தட்டி வச்சுருக்கேன், ரெண்டு காஞ்சி மிளகாய். இந்த தக்காளி வந்து நான் ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா அப்படியே கரைக்கணும்னா ரொம்ப நேரம் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். வேக வச்சு பண்ணால் சீக்கிரமும் கரைச்சிடலாம், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி எப்போவுமே ஒரே மாதிரி ரசம், புளி ரசம், அப்புறம் பருப்பு ரசம், நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட் ரசம் வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு அது ரொம்ப உடம்புக்கு நல்லது, சூப்பு மாதிரி நீங்கள் அதை கொடுக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பீட்ரூட் ரசம், அப்புறம் வந்து புளி ரசம், அதே தாங்க டேமரின் ரசம், இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா ஜீரணமும் ஆகும். நம்ம வீட்டில் நல்லா வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரசம் வச்சு டெய்லி ஒரு டம்ளர் கொடுங்க. கொஞ்சம் 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 சூப் மாதிரி கொடுத்தா நல்லா ஜீரணசக்தி நிறைய இருக்கும். இந்த தக்காளி கரைச்சிட்டு நல்லா இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடணுங்க. நல்லா வந்து மேலே நல்லா வேக வச்சுட்டுக்கிறோம். நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸி, இந்த தோல் எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுடலாம். கரைச்சி வச்ச இந்த ரசத்தோடு நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுலேயே நான் அப்புறமா தாளிப்பு கொடுக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கல்லுப்பு, இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போடுறேன். இதையும் நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம தாளிப்புக்கு வைக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க, அது நல்லா சூடேறட்டும். நல்லா சூடேறதுக்கு இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது, ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். த்ரீ ஸ்பூன் ஆயில் போடுறேன் பாருங்கள், கொஞ்சமாக தான் இருக்குது. இது நல்லா ஒரு பெரிய பவுல் கப்பு சொல்லுவீங்களா, அந்த அளவுக்கு ரசம் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த எண்ணெய் நல்லா சூடேறட்டும். சூடேறின பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து கொஞ்சம் நல்லா வெடிட்டுங்க. கடுகு வெடிஞ்ச பிறகு அப்புறம் நம்ம பூண்டு இருக்குது இல்லைங்களா, தோலோட தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை பூண்டு, அரை பூண்டுனா பெரிய முழு பூண்டில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். தோலோட போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பூண்டு போட்டுறேன். அப்போ உடனே நம்ம கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, கருவேப்பிலை, ரெண்டு காஞ்சி மிளகாய். இது கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க, சும்மா ஒரு ரவுண்டு அப்படி சும்மா கலக்கி விட்டுக்கோங்க. அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம மிளகுத்தூள், சீரகம், தனியா, நான் சொன்னேன் இல்லைங்களா ரச பவுடர்னுட்டு, அது எப்படி செய்யணும்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த ரச பவுடர் போட்ட உடனே நம்ம தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளி தண்ணி இருக்குது பாருங்கள், அதை ஊற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வரணும், கொஞ்சம் சொல்லலாம் சூடேறட்டும். இந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வர சொல்ல நம்ம கொதிக்க போகுது அப்படின்றது கொஞ்சம் முன்னே என்ன பண்ணோம், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நான் நம்ம ரச பவுடர் இருக்குது இல்லைங்களா, அந்த ரச பவுடர் போட்டுக்கிறேன். ஏன்னா எண்ணெயில் கொஞ்சம் போடுறோம், நம்ம கொதி வரத்துக்கு கொஞ்சம் முன்னே போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், நல்ல ஜீரணசக்தி கிடைக்கும். பாருங்கள் கொதிக்குது, ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம தக்காளி வேக வச்சு வச்சுருக்கோம், சும்மா இப்படி பாருங்கள் இப்படி ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பிறகு தான் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணணும். கொத்தமல்லி போடுறேன் பாருங்கள், நல்லா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, க்ளீன் கழுவி வச்ச கொத்தமல்லி போட்டுறேன். இப்படி வந்து அந்த சூட்டுக்கு அந்த கொத்தமல்லி சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும், வீடே கமகமன் வாசனையாக இருக்கும். இப்படி ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்படியும் ஒரு ரசம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. நான் இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி நிறைய நீங்கள் ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம இந்திராணிஸ் கிச்சன் ஹாட் அண்ட் ஸ்வீட் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது உங்கள் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.